My dear students, I am Tamilarasan here. Now in the session, 12th standard physics, lesson 3, magnetism, and the lesson, ferromagnetic material, that is what we will talk about. This is dia, para, two videos. Classification of magnetic material, ferromagnetic material, we will talk about. Okay, ferromagnetic material, iron, நமக்கு இந்த இடத்துல ஃபெரோமேக்னெடிக் மெட்டீரியல்ல நமக்கு அந்த ஆட்டத்துக்குள்ள நிறைய பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். நான் கொஞ்சம் தான் வரைஞ்சிருக்கேன், இந்த இடத்துல நிறைய பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த பேர்டு எலக்ட்ரான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த பேர்டு எலக்ட்ரானுடைய நெட்டு டைபோல் மொமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், இதனுடைய டைபோல் மொமெண்ட் ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஆட்டத்துக்கு நெட்டு டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படி சொன்னால், இதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஜீரோ, இங்கே இதுவும் ஜீரோ, ப்ளஸ் இதுவும் ஜீரோ, ப்ளஸ் இங்கே இது எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கம்பேர் பண்ணும்போது இதில் மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே சேம் டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கு பாருங்களேன். அப்போ என்ன செய்யும்போது இதனுடைய ஒரு ஆட்டத்துக்கு ரிசல்டன் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணும்போது இது மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு ஒரு ஒரு கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். எதை கம்பேர் பண்ணும்பொழுது, பேராவை கம்பேர் பண்ணும்போது. அப்போது அந்த ஆட்டத்துக்கு ஒரு என்ன இருக்குது, டைபோல் மொமெண்ட் இருக்குது. எதனால், இந்த அன்பேர்டு எலக்ட்ரானால். புரிஞ்சுக்க முடியுதா? இதில் டொமைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஆட்டத்துக்கும் அல்லது மாலிகுலுக்கும் வந்து நமக்கு நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். சரியா? ஒரு ஸ்மால் ரீஜன், ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ள, ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்குள்ள ஒரு அயன்குள்ளன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ஸ்மால் வால்யூம், ஸ்மால் ரீஜன் ஆர் ஸ்மால் ஸ்பேஸ், நமக்கு டைபோல் மொமெண்ட் சேம் டைரக்ஷனில் இருக்கும். அதை தான் நம்ம டொமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த டொமைன்ஸில் இருக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்பொழுது ஆல்மோஸ்ட் சேம் டைரக்ஷனில் அலைன் ஆகுது, அதனால் அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. சரியா? இப்போ டொமைன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு டொமைன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு டொமைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் இந்த ஒரே ஒரு ஆரோ மட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட். அப்போ இது 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 இங்கே. அப்போ இந்த டொமைனுக்குள்ளே இருக்கக்கூடிய, இந்த ஸ்மால் வால்யூம்குள்ளே இருக்கக்கூடிய, இந்த ஸ்மால் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் அலைன் ஆயிருக்கு. ஆனால் நியர்பை டொமைனில் பார்க்கும்பொழுது வேறு டைரக்ஷன், இதுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. இதை பாருங்கள், இன்னும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். அப்போ ஒவ்வொரு டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட்டும் சேமாக இருக்கும். அந்த ரீஜனை தான் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட்டு ஸ்பான்டேனியஸ்லி அலைன் இன் த டைரக்ஷன். ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னு சொன்னால் தன்னிச்சையாகவே, தானாகவே அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி அலைன் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த alignment is caused by strong interaction arising from electron spin. இந்த electron spin இருக்கு இல்லையா, அப்போது நமக்கு magnetic propertyக்கு காரணம் spin dipole moment, orbital dipole moment. இப்போ இந்த ferromagnetic substanceல அந்த when compare with other two, அந்த electron வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஸ்பின் ஆகும், அதனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின் டைபோல் மொமெண்ட் இருக்கும். அதனால் இன்ட்ராக்ஷனால் அந் ஆட்டோமேட்டிக்காகவே, ஸ்பான்டேனியஸாகவே அந்த ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட் சேம் டைரக்ஷனில் அலைன் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு டொமைனுடைய இந்த சப்ஸ்டன்ஸ், அந்த மெட்டீரியலினுடைய டோட்டல் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணால் அது என்னவாக இருக்கும் அப்படி சொன்னால் ஜீரோவாக இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சா என்னென்ன நடக்கும் அப்படி சொன்னால், ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. என்னென்ன பாருங்களேன், த டொமைன்ஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பேரல் டு த ஃபீல்டு க்ரோயிங் பிக்கர் இன் சைஸ்.
அதாவது இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறதா வச்சுக்கலாம். இது இப்போ ஃபீல்டில் இல்லை வைக்கிறதா இமேஜின் பண்ணாக்க இந்த இதெல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மற்ற டொமைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைபோல் மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது அலைன் ஆகுது. சப்போஸ் இதுவும் இப்படி பேரலாக இதுக்கு அப்படியே பேரலாக வந்துச்சுன்னா இப்போ இந்த டொமைனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா டைபோல் மொமெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் வந்துருச்சு. அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண எல்லா டைபோல் மொமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்குனால ரொட்டேட் ஆகி அந்த எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப தூரம் இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வர்றதுக்கு மோர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஸ்லைட்டாக இன்க்ளைண்டாக இருக்கிறது கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையே அது என்ன செய்யும்னா எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன் ஆகிடும். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ ரெண்டாவது என்ன அப்படி சொன்னால் த அதர் டொமைன்ஸ். எந்த அதர் டொமைன்ஸ்? நாட் பேரலல் டு ஃபீல்ட் ஆர் ரொட்டேட்டட் ஸோ தட் தே ஆர் அலைன்டு வித் த ஃபீல்டு. அப்போது இந்த நாட் பேரலல் டு த ஃபீல்டு, ஃபீல்டுக்கு பேரலாக இல்லாததும் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக அலைன் ஆகிட்டு நமக்கு என்னவாகுதுன்னா எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனுக்கு வந்துடுது. ஸோ அப்போது வர அந்த டொமைனுடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த டொமைனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட்டும் சேம் டைரக்ஷனுக்கு வந்துடுச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிறதும் சேம் டைரக்ஷன், பக்கத்தில் இருக்கிறதும் சேம் டைரக்ஷன், இதுவும் இதே டைரக்ஷனுக்கு வர அதனுடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். அப்போது ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் டைரக்ஷனுக்கு வந்துடுறதா எடுத்துக்கிட்டால் நமக்கு என்னவாகும்னு சொன்னாக்க ஒரே டொமைனாக ஆகிடும். ஓகே, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். சரி ஓகே, அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண டொமைனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னாக்க ஆஸ் த ரிசல்ட் திஸ் மெக்கானிசம் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் நெட் மேக்னட்டிசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் இன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டு. அப்போது நமக்கு அப்ளைடு ஃபீல்டினுடைய டைரக்ஷனில் அங்கே டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ் ஆகிருக்கு, அது மேக்னட்டாக மாறி இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நம்ம நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதை ஒரு பார் மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, அதை ஸ்ட்ராங்கர் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தள்ளி தள்ளி இருக்குது, அதனால் இதை வீக்கர் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வைக்கிறோம், ஒரு அயன் மாதிரி வைக்கும் பொழுது என்னவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய அதே டைரக்ஷனில் இங்கே அயனுக்குள்ளேயும் ஒரு டைபோல் மொமெண்ட் அலைன் ஆகுது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு டைனி மேக்னெட்டிக் மொமெண்ட், டைனி மேக்னெட் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டால் இந்த ஹெட்டு வந்து நார்த் போல், டெயில் வந்து சவுத் போல். அப்போது இந்த அயன் வந்து ஒரு மேக்னெட்டாக மாறிடுச்சு, அதில் இந்த எண்டு வந்து சவுத் போல். இந்த சவுத் போலை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய நார்த் போல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த அயன் மேக்னட்டாக மாறின அயன் என்னவாகுது, இட் மூவ்ஸ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர், வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேக்னெட் வந்து அந்த சப்ஸ்டன்ஸை விகரஸாக அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பேரா மேக்னெட்டில் லைட்டாக அட்ராக்ட் பண்ணும் கம்பேரிட்டிவாக, இந்த ஃபெரோ மேக்னெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அயன், நிக்கல், கோபால்ட். புரியுதா? சரி, இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்பொழுது இந்த மேக்னெட்டிக் சசஸ்டபிலிட்டி என்னவா இருக்கும், பாசிட்டிவாகவும் லார்ஜாகவும் இருக்கும். அதாவது கையம் இஸ் பாசிட்டிவாக இருக்கும், நம்ம ரொம்ப ரொம்ப லார்ஜ் வேல்யூவாக இருக்கும் நமக்கு. இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி நமக்கு லார்ஜ் வேல்யூவாக இருக்கும், மியூஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஒன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். அப்போ நம்ம ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது மேக்னெட்டிக் லைன்ஸை ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகுது, அதனால் அது இங்கே பார்த்தா தெரியுதா? ஓகே, நமக்கு சசஸ்டபிலிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர். நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சசஸ்டபிலிட்டி கம்மியாகும். ஸோ சசஸ்டபிலிட்டி கை இஸ் டைரக்ட்லி இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர். சரியா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையோ அல்லது 3 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம், ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா? சரி, இப்போது கியூரி வைஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால்,
அந்த சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ண அலைனாக இருந்தது அந்த டைபோல் மொமெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்போது நமக்கு டியூ டு தெர்மல் வைப்ரேஷன் அப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் பேரா மேக்னட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த டெம்பரேச்சரை கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், அதை டிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல சசஸ்டபிலிட்டி ஆஃப் திஸ் மெட்டீரியல் அபோவ் த கியூரி டெம்பரேச்சர் இஸ் கிவன் பை நமக்கு சசஸ்டபிலிட்டி கை எம் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி மைனஸ் டிசி. சி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு சொன்னாக்க நமக்கு கியூரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இந்த டி அப்படிங்கிறது கெல்வின் டெம்பரேச்சர், டிசி அப்படிங்கிறது கியூரி டெம்பரேச்சர். புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் நமக்கு ஈக்குவேஷனல் ஃபார்ம் ஆஃப் த கியூரி வைஸ் லா. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நமக்கு இந்த கிராஃப் ஒன்று போடுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் கெல்வின் டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் சசஸ்டபிலிட்டி கையையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப் போடும்பொழுது நமக்கு லைன் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம மூணு மெட்டீரியலையும் பார்த்துட்டோம், இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். அப்படியே இந்த டேபிளர் காலத்தை பார்த்தா இதுக்கு இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வீடியோவும் அப்போ உங்கள் மனசில் வரணும். அதை கம்பேரிட்டிவாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தெளிவாக மனசில் பதிஞ்சிடும். சரியா? இது டயா மேக்னட்டிசம், பேரா மேக்னட்டிசம், ஃபெரோ மேக்னட்டிசம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த டயா டை அப்படின்னு சொன்னாவே நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், டூ அப்படின்னு அர்த்தம். இங்கே பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. டயா மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டத்தில் எல்லா எலக்ட்ரானும் பேர்டு எலக்ட்ரானாக இருக்கும். அவருடைய பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஒரு பேர்டு எலக்ட்ரானுடைய ரிசல்டன் டைபோல் மொமெண்ட் ஜீரோ. அப்போ அந்த மாதிரி மொத்தமாக அந்த ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட்டு வந்து ஜீரோவாக இருக்கும் இல்லையா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்ட் டைபோல் மொமெண்ட்டு ஜீரோவாக இருக்கும். அதை கொண்டு போய் எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது அங்கே லென்ஸ்லா படி ஒரு மேக்னட்டிக் டைபோல் இன்டியூஸ் ஆகுது. அது எப்படி இன்டியூஸ் ஆகுதுன்னா அப்ளைடு மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ் ஆகுது லென்ஸ்லா படி. அப்போ இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா மேக்னட்டிக் ஃபீல்டில். இங்கே ஹெச்சை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எம் ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துகிட்டு கிராஃப் போட்டால் ஹெச் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை மேக்னட்டைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஹெச் இன்க்ரீஸ் ஆக நமக்கு எம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இது நெகட்டிவ் சசஸ்டபிலிட்டி வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். நமக்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். எதுக்கு? டயா மேக்னட்டிசத்துக்கு. இப்போ அடுத்தது பேரா மேக்னட்டிசத்துக்கு வருவோம். இப்போ இதில் நமக்கு இந்த இதெல்லாமே பேடு எலக்ட்ரான் இன்னும் நிறைய இருக்கும். நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டத்துக்கு ஒரு ரிசல்டன் டைபோல் மொமெண்ட்டை கொடுக்குது. அப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்ரா மேக்னட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் டைபோல் மொமெண்ட்டு இருக்கும். ஆனால் அது ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்டு. அதை மேக்னட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அந்த டைபோல் மொமெண்ட் ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய டைபோல் மொமெண்ட்டும் அலைன் ஆகுது. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் இதில் இன்டியூஸ் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷனில், இதில் டார்க்குனால அலைன் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது ஹெச் இன்க்ரீஸ் ஆக எம் இன்க்ரீஸ் ஆகும். இதில் சசஸ்டபிலிட்டி பாசிட்டிவ் அண்டு ஸ்மால் வேல்யூ இருக்கும். இது கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. புரிஞ்சுக்க முடியுதா? இதனுடைய இந்த பேரா மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸும் ஃபெரோ மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸாக சிமிலர். ஆனால் இது வீக்கு இது ஸ்ட்ராங்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டத்தில் இருந்தால் கூட இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் கம்பேரிட்டிவாக ரொம்ப அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? பேரா மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுதான் நமக்கு இந்த ஃபெரோ மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு ரீசன். அப்போ ஒரு ஆட்டத்துக்கு ரிசல்டன் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் பொழுது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அன்பேர்டு எலக்ட்ரானுடைய டைபோல் மொமெண்ட்டை ஆட் பண்ணால் அது ஒரு கிரேட்டர் வேல்யூ வருது இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ரிசல்டன் டைபோல் மொமெண்ட், இது ஒரு ஆட்டத்தினுடைய ரிசல்டன் டைபோல் மொமெண்ட் இருக்கும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டு அது ரேண்டமாக அலைன் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும்போது அது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த சேம் டைரக்ஷன் ஆஃப் த அந்த எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டில் அலைன் ஆகுது. அதனால் அதுக்கு ஒரு மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. இங்கேயும்
டார்க்குனால அலைன் ஆகுது சேம் டைரக்ஷனில். இங்கே ஹெச் இன்க்ரீஸ் ஆக எம் ஒரு சர்டன் வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பிறகு சேச்சுரேட்டட் வேல்யூக்கு வந்துடுது. சசஸ்டபிலிட்டி வந்து பாசிட்டிவாகவும் ரொம்ப லார்ஜாகவும் இருக்கும், ஹை வேல்யூவாகவும் இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டியும் வெரி லார்ஜாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் அல்லது அதாவது நமக்கு இந்த இடத்துல மூணு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி ஒரு டேபிளர் காலமாக அருமையாக கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், சரியா? ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த சாப்டர்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது புரிஞ்சாதான் இந்த சாப்டர் புரியும். ஓகேவா? ஓகே, என்னுடைய சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.